என்ன சார் கம்மின் எடுத்துறீங்க? இஎம்ஐல பைக் எடுத்தேன், இப்ப என்கிட்ட முழு காசும் கிடைச்சிருச்சு, கட்டி முடிச்சிடலாம்னு பார்த்தா இல்ல இல்ல அப்படிலாம் கட்ட முடியாது, இஎம்ஐல தான் கட்டணும் அப்படின்னு எங்க கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்றீங்க. இஎம்ஐல பைக் வாங்குறப்ப யாருமே இதை என்கிட்ட சொல்லலையே. என்ன சார் இஎம்ஐல பைக் எடுக்கலாம்னு வந்து அவர் இப்படிலாம் சொல்லி பயமுத்துறாரு? சார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க சார். போன மாசம் தானே பைக் டெலிவரி எடுத்தீங்க? ஆமா. இஎம்ஐ பண்ணிக்கலாம் உடனே எதை பத்தியுமே கேட்காம காட்டுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சைன போட்டு வாங்கிட்டு போயிட்டீங்க. இப்போ வந்து அது சொல்ல இது சொல்லன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க. நான் வந்து அப்ப பைக் எடுக்கிற ஆர்வத்துல நீங்க காட்டுற பேப்பர் எல்லாம் கையெழுத்து போட்டேன். நீங்க தான் எல்லாத்தையும் எடுத்து சொல்லிருக்கணும். உங்களை மாதிரி தான் சார் பாதி பேர் வண்டி வாங்குற ஆர்வத்துல இஎம்ஐ பத்தி எதுவுமே கேட்காம வண்டி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அது சொல்லலையே இது சொல்லலையேன்னு கோவப்பட வேண்டியது. ஆமா, நீங்க என்ன இஎம்ஐல வண்டி வாங்க வந்தீங்களா? உங்க காசு அவ்வளவுதான் போங்க. இல்ல சார் இப்பெல்லாம் பயமுறுத்துறாரு. சார் 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 ஒரு நிமிஷம் இருங்க. இந்த இஎம்ஐ பத்தி நான் தெளிவா சொல்றேன், அதுக்கப்புறம் இஎம்ஐ போட்டுக்கலாமா வேணாமன்றதை நீங்களே முடிவு பண்ணுங்க. சார் நீங்களா உட்காந்து கேட்டுக்கோங்க. சார் இப்போ நீங்கள் பைக் வாங்கலாம்னு ஷோரூமுக்கு போனீங்கன்னா அந்த ஷோரூமில் இருக்கிறவங்க வந்து சில ப்ரைவேட் பேங்க்லாம் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த பேங்க்கில் எதனா ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் இல்லை சார், எனக்கு கவர்மெண்ட் பேங்க் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த பேங்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பைக் லோன் அப்ளை பண்ணி அது மூலிமா நீங்கள் பைக் வாங்கிக்கலாம். சரி சார், இந்த பைக்கெல்லாம் வாங்கும்போது இனிஷியல் அமௌண்ட் கட்டணும்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் எவ்வளோ எப்படி கட்டுற மாதிரி இருக்கும்? தம்பி தம்பி, இதை வச்சும் இன்ட்ரெஸ்ட் குறையும் சொல்லுவாங்க, அதெல்லாம் உஷாராக கேட்டுக்கோங்க. என்ன சார்? சார் இந்த பைக் இனிஷியல் அமௌண்ட்லாம் ஸ்டேபிளாக இருக்கும்லாம் கிடையாது. இந்த பைக்கோட விலையை பொறுத்து இந்த இனிஷியல் அமௌண்ட்லாம் மாறும். இப்போ நீங்கள் இனிஷியல் அமௌண்ட் அதிகமாக கட்டினீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். இதுவே வந்து நீங்கள் இனிஷியல் அமௌண்ட் கம்மியாக கட்டினீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். இதுவும் நீங்கள் எடுத்துக்கிற மந்த்து அதெல்லாம் பொறுத்து இந்த இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட்லாம் மாறுபடும். சரி சார், இப்போ நான் இஎம்ஐயில் பைக் எடுத்துட்டேன், இந்த மாதத்தில் நான் எந்த டேட்டில் கட்டலாங்கிறத நானே முடிவு பண்ணிக்கலாமா? இஎம்ஐயில் எடுக்கலாமா வேணாமான்றத நீங்கள் முடிவு பண்ண முடியும். அதுக்கப்புறம் எல்லாமே அவங்க முடிவு பண்ணுறதுதான். சார் இப்போ உங்களுக்கு ஃபினான்ஸ் பண்ணுற பேங்க்கை பொறுத்து இது மாறும் சார். ஒரு சில பேங்க் ரெண்டாம் தேதிக்குள்ளேயே கட்டணும்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேங்க் அஞ்சாம் தேதிக்குள்ளேயே கட்டணும்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டுக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காசு இருந்தணும். அப்படி இருந்தால் அவங்க கரெக்டாக அந்த ரெண்டாம் தேதியோ அஞ்சாம் தேதியோ அவங்க எடுத்துப்பாங்க. இப்போ அவங்க பணம் எடுக்கிற டேட் அப்போ என் அக்கௌண்ட்டில் காசு இல்லைன்னா என்ன ஆகும் மொய் தீட்டிடுவாங்க. சார் இப்போ அவங்க கொடுக்குற டேட்டில் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இல்லைன்னா வந்து ஃபைன் போடுவாங்க. இந்த ஃபைன் அமௌண்ட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணுற பேங்க்கை பொறுத்து மாறும். சில பேங்க்கில் 350 ரூபா, சில பேங்க்கில் 500 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேங்க்கை பொறுத்து மாறும். அதனால் இந்த இஎம்ஐலாம் பார்க்கும்போது இந்த எந்தெந்த பேங்க் எவ்வளோ ஃபைன் போடுறாங்கன்றதெல்லாம் கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுக்கணும். சார் இப்போ நான் வண்டி வாங்கி 3 மாதம் வரையும் கரெக்டாக இஎம்ஐலாம் கட்டிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு எனக்கு அமௌண்ட் கிடச்சி மொத்த அமௌண்ட்டை நான் ஷெட்டில் பண்ண வர முதல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வெறும் அசல் மட்டும் கொடுத்தா நான் போதுமா? அப்படி விவரமாக கேளுங்க தம்பி. படிச்சவங்களா? கரெக்டான கேள்வி கேட்டீங்க சார். இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தான், நீங்களும் கவனமாக கேட்டுங்க. இப்போ நீங்கள் பைக் இஎம்ஐல எடுத்துனீங்க, ஒரு 2 மாதம் இஎம்ஐ கரெக்டாக கட்டிறீங்க, அதுக்கப்புறம் முழு பணம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் கட்டிடலான்னு வரீங்க. இதனால இந்த பேங்க்குக்கு என்ன லாபம்? அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் சைன் போட்டிங் பார்த்தீங்களா கண்ண 3 டாக்குமெண்ட்டு, அந்த டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருவாங்க. சில பேங்க் வந்து 3 மாதம் கம்பல்சரி இஎம்ஐ கட்டி ஆகணும்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேங்க் வந்து 6 மாதம் இஎம்ஐ கண்டிப்பாக கட்டி ஆகணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த பேங்க்கை பொறுத்து மாறும். அதனால் இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் சைன் போடும்போது அதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் படித்து பார்த்துட்டு சைன் பண்ணோம். அப்படின்லாம் எங்களை மாதிரி ஆளுங்கிட்ட கேட்டாச்சு தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் அதுக்கப்புறம் வந்து கட்ட விட மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ வந்து சத்தம் போடுறது. உங்கள் பேர் காலி தானே சார்? நீங்கள் 1 மாதம் இஎம்ஐ கட்டியிருக்கீங்க, இன்னும் 2 மாதம் இஎம்ஐ கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரீ க்ளோசர் பண்ணிக்கோங்க. சரி சார், சரி சார், ரொம்ப நன்றி. அப்புறம் சார் இன்னொரு முக்கியமான விஷயம் அதையும் சொல்கிறேன், கேட்டுட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வாட்டி சண்டை போட போகிறீங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் முழுசாக கட்ட போகிறீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் எதுவும் கட்ட வேணாம். ஆனால் ப்ரீ க்ளோசர் சார்ஜ் அப்படின்னு ஒன்று கணக்கு பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் 60,000 பேலன்ஸ் கட்டினா அதுக்கு 2% அப்படின்னா 5% வந்து பார்த்தோன்னா ப்ரீ க்ளோசர் சார்ஜ் அப்படின்னு சொல்லி பிடிப்பாங்க. இதுவும் அந்த பேங்க்கை பொறுத்தெல்லாம் மாறும். அதனால் ஒரு இஎம்ஐ எடுக்க போகிறோன்னா அந்த பேங்க்கில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க, எவ்வளோ ஃபைன் போடுறாங்க, எவ்வளோ ப்ரீ க்ளோசர் சார்ஜ் பண்ணுறாங்க, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இஎம்ஐலாம் போட்டுக்கணும். ஓஹோ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இது அன்னைக்கே என்கிட்ட நீங்க விளக்கமா சொல்லியிருக்கலாம். சரி சார், இந்த ப்ரீ க்ளோசர் பண்றது மூலமா எப்படியும் இன்ட்ரெஸ்ட் கட்ட தேவையில்லை, பேங்க் தானே லாஸ் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எப்படி பார்த்தாலும் பேங்க்கு தான் லாபம். என்ன சார் சொல்றீங்க? இருங்க சார், இப்போ முதல்ல இஎம்ஐயில் நான் வண்டி வாங்கலாமா வேணாமா அதை சொல்லுங்கள் முதல்ல. சார் இப்போ என்கிட்ட வண்டி வாங்குறதுக்கான முழு பணமும் இருக்குன்ற பட்சத்தில் வண்டியை நெட் அமௌண்ட் கொடுத்தே எடுத்துடலாம். சில பேர்லாம் சொல்லுவாங்க, எதுக்கு சார் நெட் அமௌண்ட் கொடுத்து எடுக்கிறீங்க, இஎம்ஐ கட்டினா கம்மி காசு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எதுவும் கேட்காதீங்க. உங்ககிட்ட முழு பணம் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கட்டி வண்டி எடுத்துக்கலாம். இப்போ சில பேர் கொஞ்சம் பணம் தான் கையில் வச்சுட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வண்டி ரொம்ப அவசியமாக இருக்கும். ஏன்னா அந்த வண்டி வச்சு தான் சார் என்னால் வேலைக்கு போக முடியும், அந்த வண்டி இருந்தால் தான் எனக்கு ஆதாரமே அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் இருப்பாங்க. அவங்களாம் இந்த இஎம்ஐ எடுத்துப்பாங்க. இப்போ அதனால் இந்த இஎம்ஐ எடுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஆனால் மாதம் ஆனால் நம்மளால் கரெக்டாக இஎம்ஐ கட்ட முடியுமா, அதை நம்மளால் சமாளிக்க முடியுமான்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் இறங்கணும். தேவையில்லாமல் இறங்கிட்டு அதுக்கப்புறம் தேவையில்லாமல் கஷ்டப்படக்கூடாது. சரி சார், நான் வீட்டில் ஃபோன் பண்ணி பேசி கலந்துட்டு அதுக்கப்புறம் இஎம்ஐயில் வண்டி எடுக்கலாமா நான் முடிவு பண்ணிக்கிறேன் சார். சார் அது ஏதோ நஷ்டம் இல்லை லாபம் தான் சொன்னீங்களே, அது எப்படி? இந்த பைக் லோன் இஎம்ஐக்கு பின்னாடி பேங்க் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியை பற்றிலாம் அடுத்த ஒரு வீடியோவில் முழுசாக தெளிவாக பார்ப்போம். இஎம்ஐயில் நம்ம இல்லை இஎம்ஐயில்